இன்றைக்கி சூப்பரான வெள்ளை குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு என்ன சேர்த்துக்கிறேன் கூடவே பெரிய சீரகம் ஒரு பிரிஞ்சி இலை வந்து பிச்சு போட்டுக்கிறேன் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் கருவேப்பில் வந்து சேர்த்துக்கோங்க அது ஓரளவு நல்லா பொறிஞ்சு வந்து ஒட்டி பொடிசாக நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது நல்லா வதங்குறதுக்காக கூடவே கொஞ்சம் கல் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்திங்கன்னா வந்து சீக்கிரமாகவே வதங்கிடும் அதனால் கொஞ்சோண்டு வந்து கல் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது நல்லா ஓரளவு வதங்கினோட்டி வந்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கா தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து அதை எல்லாம் கலந்து வந்து நல்லா வந்து வதங்கி வரணும் அது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் இந்த மாதிரி தக்காளி எல்லாம் ஸ்மேட்ச் ஆகி வரணும் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்தோட்டி நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து பீன்ஸு உருளைக்கிழங்கு கேரட்டு முட்டைக்கோஸ் வந்து அரைஞ்சி வந்து சேர்த்துருக்கோம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் வேகணும் அதுக்காக கொஞ்சம் நேரம் வந்து மூடி வச்சுக்கலாம் ஓரளவு இது மாதிரி அதில் கொஞ்சம் தண்ணி வந்து விட்டு வந்தோட்டி கூடவே தேங்காய் பெரிய சீரகம் பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மிளகா சேர்த்து அந்த அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதிலே கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க மசாலாவுக்கு வந்து நம்ம மல்லித்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்தா போதும் நம்ம ஏற்கனவே வந்து பச்சை மிளகாலாக சேர்த்து அரைச்சதுனால மிளகா தூள்லாம் சேர்க்க தேவையில்லை அது நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா நம்மளோட சூப்பரான வெள்ளை குருமா ரெடி இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்